Hello guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ போன வீடியோ செக் பண்ணால் மறக்காம செக் பண்ணிடுங்க ஐகான் தானே. ஸோ இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ இப்போ சமீபத்தில் வந்து ஒரு இந்த கோவிட் பேண்டமிக்லேருந்தே பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸஸ் தான் வந்து எனார்மஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அது ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த விஷயம் நான் அவங்க சொல்லியானோம், இஏஏ 2020 என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பில் வந்து 2020. ஸோ இதில் வந்து இந்த டிராஃப்டில் வந்து சில சேஞ்சஸ் தான், நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேஞ்சஸ் தான் வந்து என்னென்னது டீட்டெயிலாக வந்து நீங்கள் பார்க்கணும்னா நான் கீழே வந்து அஃபிஷியல் டிராஃப்டோட லிங்கே வந்து நான் கீழே தரேன். ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சஜஸ் கிளியரன்ஸு. ஸோ வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து கிளியரன்ஸ் வாங்கிட்டு பண்ண தேவையில்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பப்ளிக் வந்து ஒரு இடத்து இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து இந்தமாரி இண்டஸ்ட்ரி வருதுன்னா, ஸோ அவங்களோட கன்சல்ட் இல்லாமல் வந்து அவங்க வந்து இண்டஸ்ட்ரீஸை ஸ்டார்ட் பண்ணலாம், இதுமாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இஏஏன்றது பார்த்திங்கன்னா பேசிக்காக என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த இஏஏ நியூ டிராஃப்ட் 2020ன்றத வந்து நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்கலன்னா வந்து நான் லிங்க்ல தரேன். ஸோ கண்டிப்பாக உங்களோட கிரீவன்சஸை வந்து ஆகஸ்ட் சம்மோட் டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலான்றது சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் ஆகஸ்ட் 11ன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு என்னென்ன கிரீவன்சஸ் தான் வந்து இருக்கோ அதை வந்து தயவு செஞ்சு அந்த மெயில் ஐடியில் சப்மிட் பண்ணுங்கள். அந்த மெயில் ஐடியும் நான் வந்து கீழே தரேன். ஸோ என்னடா நம்ம பண்ணி என்ன எல்லாம் மாற போகிறோம்னு கேட்டிங்கன்னா வந்து ஸ்மால் திங்ஸ் மேக் பிக் சேஞ்சஸ். ஸோ ப்ளீஸ் வந்து அதை வந்து தயவு செஞ்சு அந்த டிராஃப்டை படிச்சுட்டு என்னன்றதை கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து நீங்கள் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஸோ இன்றைக்கி டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ரேட்டே இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ கோல்டில் வந்து மூணு வெரைட்டி இருக்குது. அதை ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா என்னென்னா, ஸோ 18 கேரட் கோல்டு, 22 கேரட் கோல்டு, 24 கேரட் கோல்டுங்கிற மூணு வெரைட்டி இருக்குது. ஸோ இந்த 18 கேரட் கோல்டுன்றது பார்த்தீங்கன்னா வந்து 18x24 போட்டுருக்கோம். ஸோ 24 ஏன் வந்து பை 24 நான் போட சொல்லுங்கள், 24 கேரட்டுன்றது வந்து ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல்டு. ஸோ வந்து 18x24 நீ போட்டிங்கன்னா 75% ஆஃப் கோல்டு வந்து இதில் வந்து இருக்கும். அண்ட் மீதி 25% வந்து மீதி இந்த அலாய்ஸ் காப்பர், லைக் காப்பர் வந்து மெயினாக ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஜிங்க் ஆர் சில்வர் இது வந்து கம்மி கம்மி அமௌண்ட்ஸில் வந்து மீதி 25% இதை ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 18 கேரட் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து ரொம்பவே டல்லாக தான் இருக்கும். ஸோ வந்து இது வந்து ஜுவல்லரிக்காக வந்து இது யூஸே பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா தவிர வந்து இந்த 18 கேரட்டில் வந்து இந்த ஜுவல்லரிலாம் பண்ணி தருவாங்க. பட் ஆனால் அதோடய கலர் வந்து டல்லாக தான் இருக்கும். ஸோ அதோட வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 18 கேரட் கோல்டு வந்து ஸ்டட்டட் ஜுவல்லரிஸ்க்கு மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ காலில் தோடு போகிறீங்கன்னா அந்த ஸ்டட் பண்ணுறதுக்கு அதுமாரி தான் வந்து இந்த 18 கேரட் கோல்டுன்றதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 22 கேரட் கோல்டுன்றது வந்து இருக்குது. ஸோ 22 கேரட் கோல்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ 22x24 நீங்கள் போட்டிங்கன்னா 91.67% வரும். 91.67% ஆஃப் கோல்டு வந்து இதில் இருக்கும். ஸோ மீதி 8.33% ஆஃப் ரிமைனிங் வந்து தான் வந்து இந்த காப்பர் அண்ட் சம் ஆலாய்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் தான் வந்து கலந்துருப்பாங்க. ஸோ ஏன் இந்தமாரி கலக்கிறாங்கன்றது பார்த்திங்கன்னா அதோட டிஜிட்டிங்கான. ஸோ பேசிக்காகவே வந்து கோல்டு வந்து ஒரு ப்ரெஷியஸ் மெட்டல் அண்ட் வந்து லைட்டஸ்ட் இன் நேச்சர். ஸோ வந்து அது ஈஸியாக வந்து பிரிட்டில் ஆகிடும், ஸோ உடஞ்சிரும். ஸோ அதனால தான் வந்து இந்த காப்பரை வந்து நம்ம சேர்த்து ஆர் ஜிங்க் ஆர் சில்வரை வந்து சேர்த்து அதை டியூரபிளாக ஆக்கிறதுக்கு வந்து இந்தமாரி அலாய்ஸ் தான் வந்து நம்ம சேர்க்குறோம். ஸோ இது வந்து 22 கேரட் கோல்டு தான் மோஸ்ட் காமன்லி வந்து ஜுவல்லரிக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து நகை, அதாவது செயின் தோடு, இதுமாரி எல்லா மோதிரம் எல்லாத்துக்குமே ரிங்ஸ் அதுமாரி எல்லாத்துக்குமே வந்து இந்த 22 கேரட் கோல்டு தான் இந்த ஜுவல்லரிக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 24 கேரட் கோல்டுன்றது பார்த்தீங்கன்னா பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல்டு. இது வந்து என்னென்னா நோ அலாய்ஸ் ஃபார் மிக்ஸ் இன்ட்ஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 99.9% ஆஃப் கோல்டு வந்து பியூரஸ்ட் ஃபார்மில் தான் இருக்கும். ரொம்ப லைட் வெயிட் அந்த சம்மாட் ரொம்ப பிரிட்டில் இன் நேச்சராகவே இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கோல்டு காயின்ஸ் அண்ட் பார். ஸோ வந்து கோல்டோட பார்ஸ் பார்த்துருப்பீங்க, இவ்வளோ பெரிய ஸ்கொயர் ரெக்டாங்குலர் கலரில் இருக்கும். ஸோ அந்த இந்த ரெண்டு விஷயத்துக்காக மட்டும்தான் 24 கேரட் கோல்டு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் 20 ஸோ பேசிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா 24 கேரட் கோல்டு வச்சு நம்ம ஆர்னமெண்ட்ஸ் பண்ண முடியாது. ஸோ இது சாஃப்ட் அண்ட் பிரிட்டில் நேச்சர்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ சம்பவம் நம்ம இம்ப்யூரிட்டிஸ் அதனால் இஸ் வந்து மிக்ஸ் பண்ணி தான் வந்து நம்ம இந்த காப்பர் ஜிங்க் சில்வர் அதுமாரி மிக்ஸ் பண்ணி தான் வந்து இந்த டியூரபிளாக்கி கஸ்டமர்ஸ்ட்டு வந்து ஆர்னமெண்ட்ஸாக வந்து நம்ம மேக் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இப்போ கோல்டை பற்றி நம்ம என்னென்ன ப்ரீஃபாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்றத நம்புகிறேன். ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ்னால இப்போ ரீசெண்டில் வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து எனார்மஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ்னால இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது
ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் வந்து நம்ம மக்கள்கிட்ட கோல்டில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குன்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து இந்த கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இப்போ இந்த அட் கரண்ட் ட்ரெண்டில் பேண்டமிக்கில். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கையில் வந்து நிறைய பணம் இருக்குது, பட் ஆனால் வந்து அந்த பணத்தை வந்து எங்கே கொண்டு போய் போகிறதுன்றது வந்து நம்ம மக்களுக்கு தெரியல. அதனால் வந்து ஸோ கோல்டில் வந்து ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா லிக்விடிட்டின்ற விஷயம் வந்து ரொம்பவே கோல்டில் அதிகம். ஸோ லிக்விடிட்டின்றது என்னன்னா, ஸோ இப்போ வந்து சப்போஸ் என்கிட்ட பணம் இல்லைன்னா நான் அந்த கோல்டு கொண்டு போய் யார்ட்டையாவது கொடுத்தீங்கன்னா ரெடியாக வந்து கேஷ் அவைலபிளாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ லிக்விடிட்டின்ற பாயிண்ட் வந்து இந்த கோல்டில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால வந்து நிறைய பேர் கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து அதோட விலை வந்து இன்னுமே அதிகமாகன்றதுக்காகவும் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பட் என்னோடய பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போதைக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப தேவையான இந்த பட்சத்தில், அதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ், எனக்கு இந்த நெக்லஸ் இப்போயே வேணும், நான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ வந்து இவ்வளோ ரேட் அதிகமாக இருக்கும்போது வாங்கலான்றது தான் என்னோடய அட்வைஸ். ஸோ வந்து எங்கே தான் இந்த இன்வெஸ்ட் பண்ணுறது, அதாவது எங்கே தான் அந்த சேவிங்ஸை கொண்டு போய் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றதை கேட்டிங்கன்னா, ஸோ வந்து கண்டிப்பாக இந்த வீடுன்ற மாரி விஷயத்தில் தான் வந்து இப்போ வந்து போயிடாது கண்டிப்பாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இந்த போஸ்ட் ஆஃபீஸ் POMIS-ன்ற ஒரு ஸ்கீம் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில். ஸோ அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.5% கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா பேங்க்ஸ் தான் வந்து இப்போ வந்து ரொம்பவே கம்மி ஆகிடுச்சு. ஸோ முன்னாடி தான் 8-9% வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ வந்து 7% and 7% கீழே கூட இந்த பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இருக்கிறதுனால பேங்க்கில் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து நேஷனலைஸ்ட் பேங்க் நான் சொல்கிறது, இந்த நேஷனலைஸ்ட் பேங்க்கில் வந்து ரொம்ப கிடைக்கிறது, பட் ப்ரைவேட் பேங்க்ஸில் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிது. இன்ட்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து நீங்கள் நிறையா போடலாம். ஸோ பிரதான மந்திரி அதுக்கு நிறையா ஸ்கீம் இருக்குது. ஸோ எல்ஐசியில் கூட நிறையா ஸ்கீம் இருக்குது, அதுமாரி கூட நீங்கள் போட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் வந்து அதில் வந்து கொஞ்சம் டீசெண்டாக 7.74 அதுமாரி இன்ட்ரெஸ்ட் ரேட் டீசெண்டாக கிடைக்கும். POMIS ஸ்கீம் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது. ஸோ அதில் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் போட்டு நம்ம வந்து இந்த ஃபண்ட்ஸை வந்து நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இதுமாதிரி நிறையா வழிகள் இருக்குது. ஸோ ரெண்டாவது வழி பார்த்தீங்கன்னா வந்து எதனால் இந்த கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்றது பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து இந்த டிமாண்ட் ஆஃபர்ஸ்ட் அதிகமாக இருக்குன்றத சொல்லிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்றது அதிகமாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து எப்படி டிபெண்ட் ஆகி இந்த கோல்டில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஏன் இப்போ ஒரு ரெண்டு ஹேண்ட் எடுத்துக்கோங்க, இந்த ஹேண்டில் வந்து ஒரு கோல்டு இருக்குது, இந்த ஹேண்டில் வந்து என்கிட்ட 50 amount ஆஃப் கேஷ் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஏறிடுச்சு பேங்க்கில், நேஷனலைஸ் பேங்க்கில் ஏறிடுச்சுன்ற வச்சுருக்குன்னா நான் இந்த கோல்டை வந்து நான் அப்படியே வச்சுட்டு மாட்டேன். ஸோ இதை வந்து நான் வந்து விற்று, ஸோ அதை வந்து நான் அந்த பணத்தை விற்று ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் பணம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா மணி. ஸோ அதை எடுத்து நான் வந்து இங்கே போடும்போது எனக்கு அந்த பணத்தை வச்சு எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நல்லா கிடைக்கும். பட் ஆனால் இப்போ இருக்கிற சமயத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்படி போயிடுச்சு, கோல்டோட ரேட் இப்படி போயிடுச்சு. ஸோ வந்து நான் இது தேவையில்லாமல் எடுத்து இப்படி விற்க மாட்டேன், இப்படி விற்று நம்ம வந்து இதில் போட மாட்டோம், பிகாஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இந்தமாரி ஃபேக்டர்னால கூட இந்த கோல்டு ரேட் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் வந்து ஆகலாம். ஸோ இது வந்து ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா வந்து மைனிங் ஆக்டிவிட்டி. ஸோ வந்து இந்த கோவிட் பேண்டமிக்னால இந்த மைனிங் ஆக்டிவிட்டின்றது வந்து ரொம்பவே பாதிச்சு போயிடுச்சு. ஸோ இந்த மைனிங் ஆக்டிவிட்டின்றது பார்த்திங்கன்னா ரொம்பவே பாதிச்சு போயிடுச்சு. இப்போ இந்தியாவில் மட்டும் பார்த்திங்கன்னா கரண்ட்டாக வந்து நிறைய பேர் வந்து கோல்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 850-855 million kgs ஆஃப் கோல்டு வந்து நம்ம இயற்கையை வந்து மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். நம்ம நாட்டிலேருந்து வந்து இந்த KGF-ன்ற மாரி ஒரு கோலார் கோல்டு ஃபீல்ட்ஸ் அதுமாரி இடத்துல கூட நம்ம வந்து எடுத்து நம்ம கோல்டை வந்து செய்கிறோம். ஸோ மற்ற நாட்டிலேருந்தும் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மைனிங் ஆக்டிவிட்டின்றது இந்த கோவிட்னால நம்ம கண்ட்ரின்னு மட்டும் நம்ம எல்லா கண்ட்ரிலையும் மைனிங் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப ஸ்லோவாகவே நடக்குது. ஸோ வந்து அவங்களால வந்து எடுத்துகிட்டு வர முடியல. ஸோ வந்து இந்த லேபரஸாக ஒர்க்குக்கு வரணும், அவங்களுக்கே தெரியும் இங்கே இருக்கிறவங்க தான் அங்கே போகிறாங்க. ஸோ அதனால் இந்த மைனிங் ஆக்டிவிட்டி வந்து ரொம்பவே பாதிச்சு போயிடுச்சு. அதனால கூட இந்த கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ வந்து சப்ளை வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது, டிமாண்ட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது, இதனால் கூட இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுதான் தேர்டு பாயிண்ட்டு. ஃபோர்த் பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து US டாலர். ஸோ இந்த US டாலருக்கு அகேன்ஸ்டாக கூட வந்து இன்க்ரீஸ் ஆகும் கோல்டு ப்ரைஸ்ன்றது. ஸோ வந்து $1 இப்போ இன்றைக்கி இருக்கிற ரேட்டில் பார்த்திங்கன்னா 72-73 rupees வந்து இருக்குது. முன்னாடி பார்த்திங்கன்னா 60 rupees தான் இருந்து. இப்போ $1 நம்ம வந்து கொடுத்து வாங்கினா கூட 72 rupees கிட்டத்தட்ட நம்ம கொடுக்கணும். ஸோ இதனால கூட இந்த கோல்டு ரேட்டுன்றது வந்து ரொம்பவே வந்து US டாலர்னால இம்பாக்ட் ஆகி US டாலர் விசஸ் இந்தியன் ருப்பினால இம்பாக்ட் ஆகி இந்த கோல்டு ரேட் வந்து அதிகமாக ஆகுது. ஸோ இது வந்து ஃபோர்த் ஃபேக்டர். ஃபிஃப்த் ஃபேக்டர் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர். ஸோ வந்து உங்களுக்கே தெரியும் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் வந்து நெசசரி டாக்ஸஸ் இம்போஸ் பண்ணி தான் வந்து கோல்டில் வந்து நம்மளுக்கு வந்து விற்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா CGST, SGST எல்லாருக்குமே தெரியும். CGST-ங்கிறது சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸஸ், SGST-ங்கிறது ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸஸ். ஸோ இது ரெண்டும் எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா இம்போர்ட் டியூட்டி. நான் சொன்ன மாதிரி கோல்டு வந்து நம்மளுக்கு KGF-ல மட்டும் கிடைக்கிறது இல்லை, பட் ஆனாலும் வந்து இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ் லைக்
சவுதி யுஏஇ அண்ட் சுவிட்சர்லாண்ட் அண்ட் பெரு இதுமாரி கண்ட்ரீஸில் இது கூட கிடைக்குது. ஸோ இம்போர்ட் டியூட்டின்றது வந்து 10% இருந்தது, பட் ஆனால் இப்போ 20 days முன்னாடி 12.5% வந்து இந்த இம்போர்ட் டியூட்டி வந்து ஏற்றிட்டாங்க. ஸோ 12.5% இம்போர்ட் டியூட்டி ப்ளஸ் 3% சிஜிஎஸ்டி ப்ளஸ் எஸ்டிஎஸ்டி எவ்வளவோ அதை போட்டால் உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து கோல்டில் வந்து கிட்டத்தட்ட 18% கிட்டத்தட்ட வந்து இந்த கோல்டே கோல்டோட ப்ரைஸ் வந்து இம்பாக்ட் ஆகும். இதனால கூட மெயின் ஃபேக்டராக அந்த கோல்டு ப்ரைஸ் வந்து ரொம்பவே ஹையாக இருக்கிறதுக்கான காரணம் இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து நிலவரப்படி பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸ் வந்து 22 கேரட் கோல்டு 1 கிராம் பார்த்தீங்கன்னா 3900 இருக்குது. ஸோ 24 கேரட் 1 கிராமோட கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 4248 சம்மோட் ஆர்டர் இருக்குது. ஸோ வந்து 1 சவரன் அதாவது 8 கிராம்ஸ் 22 கேரட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 39248 அந்த ஆர்டர் இருக்குது. அண்ட் 24 கேரட்ஸ் 8 கிராம்ஸ் அதாவது 1 சவரன் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 42500 சம்மோட் இருக்குது. ஸோ வந்து கோல்டு ரேட் வந்து இன்னைக்கிட்டே வந்து ரொம்ப வந்து டெய்லியுமே வந்து ஒரு 8 ருபீஸ் 7 ருபீஸ் 6 ருபீஸ்ன்னு ஜாஸ்தியாக போயிட்டே தான் போகுது. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு தேவைன்னா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் வந்து இதுமாரி ட்ரெண்ட் வந்து 2012 வந்து ஒரு டைம் வந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அந்த சேச்சுரேஷன் லெவல் வரும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 500 ரூபா 600 ரூபா தான் ஏறும். ரொம்ப வந்து நீங்கள் எதிர்பார்க்குற பீக் வராது, அதனால் நீங்கள் விற்கவும் முடியாது. ஸோ வந்து மெயினாக கேர்ஃபுல்லாக வந்து இந்தமாரி இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை கூட நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கோல்டன் ரேட்டுன்றது வந்து ஒரு ப்ரெஷியஸ் மெட்டல். ஸோ இதை பற்றி நீங்கள் எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இஏஏ வந்து ஸ்டார்டிங்கே பேசியிருந்தேன். ஸோ அது தயவு செஞ்சு கொஞ்சம் டைம் எடுத்து வந்து நீங்கள் வந்து அந்த மெயிலை அந்த டிராஃப்ட்டை நான் கீழே லிங்கில் கொடுக்குறேன், டிராஃப்ட்டை போய் படிச்சுட்டு பொறுமையாக படிச்சுட்டு இமெயிலை வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். உங்களோட குவரிஸ் உங்களோட ஒப்பீனியன்ஸை வந்து வாய்ஸ் அவுட் பண்ணி கண்டிப்பாக இந்த லாஸ்ட் டேட் வந்து August 11th வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஸோ நான் பண்ணுறதுனால என்னடா ஆகுதுன்னா கேட்காதீங்க. ஸ்மால் திங்ஸ் மேக் பிக் சேஞ்சஸ். ஸோ கண்டிப்பாக எல்லாமே பண்ணிங்கன்னா வந்து அதோட எஃபெக்டிவ்னஸே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ கூட்டு பிரார்த்தனையாக அதுமாதிரி நிறையா சொல்கிறாங்கல்ல, ஸோ ஒருத்தவங்க மட்டும் பண்ணால் பார்த்தவே பார்த்தாலே எல்லாமே பண்ணிங்கன்னா தான் அந்த ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான கவர்மெண்ட் சைடு வந்து வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இன்னும் 100 to 200 days வந்து நம்மளுக்கு அடுத்த வரவங்களுக்கும் வந்து அதை வந்து பாதிப்பு அடையாமல் வந்து நம்ம வந்து இந்த உலகத்தை வந்து நல்லபடியாக மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்றதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ கீழே இந்த லிங்க் இருக்குது, நீங்கள் அதை போய் பார்த்துட்டு இமெயிலில் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கோல்டு ரேட்டை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குன்றதை நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ மூலமாக நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன், நிறைய பேருக்கு இது வந்து ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்றது வந்து தெரியாது, அதனால் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தயவு செஞ்சு, அப்போ தான் வந்து எல்லாருக்குமே ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஸோ ஸ்டே டியூன் அண்டர் தென் த நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். பை.